தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நானோ லைஃபின் தங்கரசா, தங்கத்தை குடிங்க சிங்கமா நடங்க. தமிழகம் முழுவதும் விற்பனைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. தொடர்புக்கு 9551-42523. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, சிறந்தாழ்ந்த வணக்கம். ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் வருகிறார் என்றால், அந்த தொகுதிக்கு அவ்வளவு சேவை செய்திருக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த கரவொலி இங்கே கேட்டுக்கொண்டே இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கீர் என்ற கொள்கையை கடைபிடிப்பவன் தமிழன். இங்கே பிரிவினை ஏற்படுத்த முடியாது. சனாதன சக்திகள் இங்கே தலை காட்ட முடியாது. சனாதன சக்திகள், மதவாத சக்திகள், சாதி மதவாத சக்திகள் இந்த பகுதியிலே தலை காட்ட முடியாது. அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் இங்கே நுழைய முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றீர்கள். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்கு, ஒற்றுமையை சிதைப்பதற்கு, ஒரே நாடு, ஒரே தத்துவம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், ஒரே அட்டை என்று இந்த பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற வேளையில் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு ஈடுபடுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு நடைபாவாடவிருக்கின்றது. கொத்தடிமை வேலை செய்கின்றது. அதனுடைய விளைவுதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது அதை எதிர்க்கின்ற வேளையில் அந்த சட்டத்தை ஆதரித்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். எந்த அளவுக்கு அவர்கள் வேறுபாட்டை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என்பதை இங்கே வடபுலத்து சேர்ந்து நீண்ட காலத்துக்கு முன்னால் இங்கே வந்து வசிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். மகாவீரருக்கு பிறந்த நாள் விடுமுறையை அறிவித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதையும் நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே மீனவ மக்களும் இந்த பகுதியிலே வாழ்கிறார்கள். 2 லட்சம் மீனவ குடும்பங்களுக்கு புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றது. யாருக்கும் பாதுகாப்பில்லை இந்த ஆட்சியிலே, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறையால் எண்ணற்ற பெண்கள் நாசமாக்கப்பட்டனர். அதிலே ஆளுகிற கட்சி பிரமுகர்கள் அதிலே அந்த குற்றங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று வெளிவந்தது. வேலியே பயிரை மெய்கிறது தமிழ்நாட்டிலே. இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று கருதுகிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அரசுதான் காரணம். அதற்கு மட்டுமல்ல, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, உரிமைகள் கேட்டால் சிறைச்சாலை, இது ஒரு கொலைகார அரசு, கொள்ளைக்கார அரசு, ஊழல் அரசு. ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து அதை கொண்டு போய் கடந்த டிசம்பர் 22 நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரிடத்திலே மனுவாகவே கொண்டு போய் கொடுத்தார். 97 பக்க குற்றச்சாட்டுகளிலே இந்த அரசு கொலைகார அரசு என்று கூறுவதற்கு காரணம் மீனவ சமுதாய மக்கள் ஒரு ஓரத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்க கூடும். ஸ்டெர்லைட் போராட்ட களத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நிராயுத பாணிகளாக சென்றார்கள். கைகளிலே கம்பு கிடையாது, கல்லு கிடையாது. அமைதியாக சென்று கலெக்டரிடத்திலே மனு கொடு சென்றார்கள். அப்படி மனு கொடுக்க வந்தவர்களை குறிபார்த்து சுட்டார்கள். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படி துப்பாக்கிச் சூடு நடந்தபோது அந்த கூட்டத்திலே நடந்து வந்த ஸ்னோலின் என்கின்ற 10வது மாணவி பேசிக்கொண்டே வருகிற பொழுது துப்பாக்கி குண்டு தொண்டையை ஊடுருவி கொண்டு பறந்தது.
தலை சிதறி அந்த இடத்திலேயே சிரம் பிடித்து செத்து படிந்தாள். அவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது. அன்று சாயங்காலம் 6 மணிக்கு திரேயஸ்புரத்தில் ஜான்சி என்கின்ற மீனவ சகோதரி வீட்டுக்கு தூக்குவாளியிலே பிள்ளைகளுக்கு சோறு கொண்டு போயிருந்தாள். வந்த காவல்துறையினர் மிக அருகிலே வந்து சுட்டார்கள். தலை வெடித்து மூளை மண்ணிலே கீழே விழுந்தது. அந்த இரவிலேயே நான் அந்த திரேஸ்புரத்துக்கு போனேன். அந்த இரவிலேயே அந்த தெருக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்றேன். கதறி அழுதார்கள், எங்களுக்கு நாதி கிடையாதா, நாங்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற உரிமை கிடையாதா என்று வேதனையிலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அப்படிப்பட்ட கொலை செய்த கொலைகார அரசுதான் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு. அவர்கள் சிந்திய இரத்த துளிகள் கேட்கின்றன, அவர்கள் சிந்திய குருதி துளிகள் நீரி கேட்கின்றன. அதே போலத்தான் அவர்கள் சாத்தாங்குளத்திலே பென்னிக்ஸ் ஜெயராஜ் என்ற 2 பேரை வீதியிலே உரையாடி கொண்டிருந்தவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்தார்கள். கொடூரமான சித்திரவதை, புத்தகங்களிலே படிக்கின்ற சித்திரவதை. இப்படியெல்லாம் சித்திரவதை கொடுங்கோல் நடைபெற்ற நாடுகளிலே நிகழ்ந்தன என்று படித்திருக்கிறேனே. அதுபோன்ற சித்திரவதை உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அவர்களை கோவில்பட்டி துணை சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். கடைசியில் 2 இறந்து போனார்கள், தந்தையும் மகனும் இறந்து போனார்கள். அந்த 2 சாவுக்கும் இந்த அரசுதான் காரணம், இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே ஒரு கொலைகார அரசு, கொள்ளைக்கார அரசு, மக்கள் விரோத அரசு, சமூகத்தை சாய்க்க வேண்டும் என்று துடிக்கின்ற அரசு, சமத்துவத்தை சாய்க்க வேண்டும் என்று துடிக்கின்ற அரசு, அந்த அரசு இந்த தேர்தலோடு அகற்றப்படும், இந்த தேர்தலோடு தூக்கி எறியப்படும், குப்பை தொட்டியிலே தூக்கி எறியப்படும். இந்த தேர்தலுக்கு பின்னர் இந்த ஆட்சி இருக்காது என்பது மட்டுமல்ல, இந்த ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சர் முதல் அமைச்சர்கள் சிறைச்சாலையிலே இருப்பார்கள், சிறை கூண்டுகளுக்கு கம்பிகளுக்கு பின்னாலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் ஆளாகியிருக்கிறார்கள், கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சரும் அடித்திருக்கிற கொள்ளையை கணிட்டு புகாராகவே அதை பட்டியல் போட்டுக் கொண்டு போய் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரிடத்திலே கொடுத்தார்கள். எனவே மீனவ சமுதாய மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்கிற இந்த ஒற்றுமை, இந்து முஸ்லிம் கிறிஸ்து என்கின்ற வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்கின்ற தமிழ்நாடு, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் உருவாக்கி வைத்த இந்த ஒற்றுமையை சிதைத்து, ஒற்றுமை தன்மையை சிதைத்து ஒரு தனித்தன்மை என்று சொல்லி ஒருமைத்தன்மையை ஏற்படுத்த முயலுகின்ற இந்த சனாதன சக்திகளை சாய்ப்பதற்கு எல்லோரும் உறுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் சொல்ல வேண்டும், இது எவ்வளவு பெரிய ஆபத்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து, நம்முடைய குழந்தைகளுக்கு ஆபத்து, நம்முடைய பெண்களுக்கு ஆபத்து என்று. எனவே எதிர்கால இன்ப தமிழகத்தை மிகச் சிறப்பான முறையில் கொண்டுவதற்காகத்தான் ஒரு 5 நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். 5 எழுப்பினார்கள். அந்த 5 எழுப்பி மக்களை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஒன்றிணைவோம் வா என்று அழைத்தார்கள். உடனே நான் நினைத்தேன், அண்ணா இதைத்தான் சொன்னார், கோ டு தி பீப்பிள், மக்களிடம் செல், லிவ் அமங் தம், அவர்களுக்கு மத்தியிலே வசிக்க கற்றுக்கொள், லேர்ன் ஃப்ரம் தம், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், லவ் தம், அவர்களை நேசிக்க கற்றுக்கொள், சர்வ் தம், அவர்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கொள், ஸ்டார்ட் வித் வாட் தே நோ, அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதிலே இருந்து தொடங்கு, பில்ட் ஆன் வாட் தே ஹேவ், அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து உன் கட்டுமானத்தை ஆரம்பி
இது அண்ணா அவர்களினுடைய பொன்மொழிகள். இதே பொன்மொழிகளைத்தான் நம்முடைய தளபதி அவர்கள் சேவகலட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காக நினைவோம் வா என்று அழைத்தார். லட்சோப லட்சம் தொண்டர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். கிராம சபை கூட்டம் என்றார். வருடத்துக்கு ரெண்டு நாள் கூட்ட வேண்டும் என்று அரசு கூட்டவில்லை, கூட்டக்கூடாது என்று சொன்னார்கள். டாக்டர் கலைஞரின் மகன் அல்லவா, உடனே அப்படியானால் கிராம மக்கள் சபை கூட்டம் என்று சொல்லி நாங்கள் கூட்டுகிறோம், எல்லோரும் நம்முடன் என்று திரு ஸ்டாலின் அறிவித்தார்கள். 15 லட்சம் பேர் ஒன்று திரண்டார்கள். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிவித்த பிறகு 17,50,000 மனுக்கள் வந்து குவிந்திருக்கின்றன. அத்தனை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து விடியலை நோக்கி என்ற திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு பூராவிலும் முன்னணி தலைவர்களும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் திருவாரூர் சென்றார். மற்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளுக்கு சென்றார்கள். பின்னர் கடைசியாக திருச்சியிலே மாநாடு, லட்சோப லட்சம் பேர் கலந்து கொண்ட மாநாடு. அந்த மாநாடு கடல் போல சமுத்திரம் போல பறந்து விரிந்திருந்தது. மாநாட்டிலே 7 அம்ச திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த 7 அம்ச திட்டங்களை நிறைவேற்றுவார். தமிழகம் பொற்காலம் காணும். தமிழகம் தளபதியினுடைய ஆட்சியிலே, பொற்கால ஆட்சியிலே தமிழகம் மறுமலர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையோடு வாக்களிப்பீர். உதயசூரியன் சின்னத்திற்கு பொழுது விடியும், பொழுது புலரும், பொற்கால கிரணங்களை தங்க கிரணங்களை வாரி விரைத்துக் கொண்டு காலையிலே கதிரவன் புறப்படுவான். நீங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பொற்கரங்களாலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகரம் கூப்பியோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.